இந்த கேமராஸ் பாருங்க மேல இருக்குங்களா இதெல்லாம் வந்து ஸ்பீட் கேமராஸ் இந்த மாதிரி ஹைவேல நம்ம சர்வைவல் பண்றதுக்கு இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் புரோட்டீன் ஏத்திக்கிறது நல்லது சோ 10.69 பானசிங் காடா இங்கிலீஷ்ல बोलते हैं वाटर प्रूफ கண்ணு நீ आगे जाइए आगे ओके ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வணக்கம் இன்டர்நெட் இது உங்கள் ஜெய்மினி ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட் இன்னைக்கு வந்து டே 6ங்க நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாக் ஸோ அங்கேருந்து ஃபைனலி ஜர்கண்டி பண்ணுறோம் நேற்று என்னென்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம தங்கின ஹோட்டல்ஸை வெளியிருந்து காமிச்சிடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இதுதான் அந்த ஹோட்டல் இப்போ வண்டி எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு அண்ணன் வண்டிலாம் பளபளன்னு இருக்குது சர்வீஸ் போயிட்டு வந்தனால வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்காப்புல ஸோ அண்ணன்ட்ட வந்து சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் மட்டும் கேட்டுரும் பிஸியாக எடுத்து வச்சுட்டு இருக்கிறாப்புல அதான் கொஸ்டின் கேட்டால் திட்டு வரோ கேட்டுக்குவோம் எனக்கு கோவம் வருமா கேள்வி கேட்டா இப்போ காலையில் டீ வாங்கி கொடுக்கல அதனால கோவத்தான் செய்யும் போகும்போது குடிச்சிருவோம் சரி வண்டியில் பொருள் இருக்குல்ல சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னா சர்வீஸ் அனுபவத்தை பற்றி ஷேருங்க அதாவது இந்த எஜிடி பற்றி ஷேர் பண்ணி எஸ்டி சர்வீஸா நானும் இல்லை இந்த ரூமில் பாத்ரூம் கழுவுறதெல்லாம் சர்வீஸ் சொல்லணும் அவங்க சர்வீஸ் நல்லா இருந்துச்சு இல்லை சரி சரி எஸ்டி சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கட்டாக்கில் ஒன்று கேட்டிருந்தோம் கட்டாக்கில் சர்வீஸ் ஆள் இல்லை அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் புவனேஸ்வர் ஒரு 20 கிலோமீட்டர் போய் அங்கே சூப்பராக பண்ணாங்க அங்கே நல்லா கேரிங் எடுத்து அதுவும் நீங்கள் வந்து ரைடர்னு வேறு சொல்லிட்டீங்களா எங்களை அதனால் ஓ ரைடரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என் ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஏன் என்னத்தையோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க காஸ்ட் எப்படி அவ்வளோ வந்துச்சு ஆ காசு எல்லா சர்வீஸோட இந்த சர்வீஸ் கம்மி கம்மி எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மற்ற சர்வீஸ் எல்லாமே 2000-3000 வந்துட்டு இருந்துச்சு இதில் வந்து பிரேக் பேடு மாற்றியுமே நமக்கு 1700 ரூபா தான் வந்துச்சு அது பெரிய ஆச்சரியம் அதாவது ராயல் என்ஃபீல்டில் கம்பேர் பண்ணும்போது ஹெச்டி அட்வென்ச்சரோட சர்வீஸிங் காஸ்ட் எப்படி இருக்குது அது இல்லை அதான் 3 சர்வீஸுக்கு காஸ்ட் அதிகமாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த சர்வீஸுக்கு அட்வென்ச்சருக்கு இது ஹிமாலயனுக்கு எவ்வளோ இருக்குமோ அதே தான் இங்கே வந்துச்சு சூப்பர் சூப்பர் நான் வந்து ஹிமாலயன் தான் கம்பேர் பண்ணணும் கிளாசிக்கையோ இல்லைனா மீட்டியரே கம்பேர் பண்ண மாட்டேன் ஹிமாலயனுக்கு வந்து ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணி அதெல்லாம் மாற்றி விட்டாச்சுன்னா 1200-300 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு 1400 ரூபா இருக்கு அவ்வளோ அடுத்து நீ பிளான் என்ன அதையும் சொல்லியிருக்கேன் நம்ம அடுத்த பிளான் வந்து இங்கேருந்து கொல்கட்டா தாண்டி போயிடணும்னு ஒரு பிளானு பார்ப்போம் கட்டாக் சிட்டி ஹாரன்னா ஹாரன்னா அப்படி அடிக்கிறாங்க பேய் ஹாரன் இந்த ஏரியாவில் ஏன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் வந்து ரொம்ப லிமிட்டடான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் தான் ஓடுது போட்டிக்கு நான் பின்னாடி வர்றேன் அப்படிங்கிற வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சவுண்டு கேட்டிங்களா இப்படி தான் அந்த இடத்துல ஒரு பேசஞ்சர் இருந்தாலும் சரி வரிசையில் வர்ற 10 வண்டியுமே அடிக்குது அப்போ நான் வர்றேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ஸோ பேசஞ்சர் அலாட் பண்ணுறதுக்காக எல்லாருமே ஹாரன் அடிக்கிறாங்க சும்மா சும்மா அடிக்கிறாங்க ஃபார் நோ ரீசன் இங்கே டிராஃபிக் ரூல்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இருந்த மாதிரி தெரியலங்க இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஹெல்மெட் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது ரெண்டாவது 3 பேர் 4 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க ஆப்போசிட் லேனில் பயங்கரமாக வர்றாங்க நம்ம ஊரில் லாரி பெரிய பெரிய வண்டியெல்லாம் வந்து ஹைவேல பார்த்தா பயப்படுறோம்ல இங்கே அவங்களுக்கு பயப்படுறத விட கார்காரங்களுக்கு பயப்படுறதா இருக்குது காரெல்லாம் இண்டிகேட்டர் போடாமல் டக்கு டக்குன்னு திரும்புறது டக்குன்னு பிரேக் அடிக்கிறது பின்னாடி யார் வர்றாங்கன்னே பார்க்கறது இல்லை அவள் மாதிரியே தான் போயிட்டுருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பஸ்ஸு பாருங்க ஊர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக சாக்கடை இது மெயின் ஏரியா ஆனால் ரெண்டு ரோடுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாக்கடையாக
வண்டிக்கு பக்கத்துல போயும்போது பார்த்து போடுங்க யாரு எங்க இருந்து எந்த ஜன்னல் வழி எச்சி துப்பாயினே தெரியாது என்னைக்கு ஆந்திரா தண்ணமோ ஆந்திராலே இருந்துச்சு பட் கம்மியா இருந்தது பட் இந்த ஏரியா எல்லாம் வந்து எப்ப எச்சி துப்புவாங்கனே தெரியாது புடிச்சு 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 துப்பிக்கிட்டே இருக்கறானுங்க இன்னைக்கான டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525 கிலோமீட்டர் மார்னிங் செட் பண்ணியிருக்கிறோம் ரோடு நல்லா இருந்ததுன்னா கூட ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஜெய்கானுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 125 கிலோமீட்டர் வருதுங்க இங்கேருந்து போக போக இன்னும் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாகும் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ரோடு அட்வான்டேஜ் இருக்காது ஸோ 3 டேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஆனால் நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் ஒரு 600 to 700 கிலோமீட்டர் பாசிபிள் கிடையாது பட் நாங்கள் மேக்ஸிமம் ஒரு லிமிட்டுக்கு புஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா இதை பண்ணியாச்சுன்னா நாளைக்கு வந்து மவுண்டன் ஏரியா ஏறும்போது ஒரு 400 டார்கெட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணாலே ஹைவேல 700க்கு ஓட்டுறதுக்கு ஈக்குவல் அங்கே ஸோ ஓட்டியாச்சுன்னா 3வது நாள் காலையில் வந்து பூட்டான் பார்டருக்குள்ள என்டர் ஆயிடலாம் இதுதான் வந்து நாங்கள் பிளானு பட் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வெதரை பொறுத்தும் ரோடை பொறுத்தும் இருக்குது ஸோ பார்க்கலாம் இப்போ நம்ம போகிற பகுதியில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருந்து இப்போ நம்ம கட்டாக்கிலேருந்து கிளம்புறோம் அடுத்து புவனேஸ்வர் வரும் புவனேஸ்வர் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பேர் டக்குன்னு வர மாதிரி பாலசூருக்கு அப்புறம் வந்து நம்ம அடுத்து வெஸ்ட் பெங்கால் போயிடுவோம் வெஸ்ட் பெங்காலில் வந்து கொல்கட்டா கல்கட்டா ஸோ அதுதான் அங்கே போயாச்சுன்னா அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிருஷ்ணா நகர் வரைக்கும் ஒரு பிளான் போட்டிருக்கோம் விச் இஸ் 525 ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் பட் நான் சொன்ன மாதிரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம் சொல்ல மறந்துட்டேனே அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது நம்மளுடைய டைம் வந்து 7:25 மார்னிங் இன்றைக்கி 6வது நாளில் இருக்கிறோம் இந்த கேமராஸ் பாருங்கள் மேலே இருக்குங்களா இதெல்லாமே வந்து ஸ்பீட் கேமராஸு இங்கே நம்ம இருக்க நம்ம ஒடிசாவில் இருந்து கொல்கட்டா ஹைவே நிறைய இடத்துல வச்சுருக்காங்க பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே ஸ்பீடுக்கான அந்த வார்னிங் சைன் இல்லை கேமராஸ் மட்டும் வச்சுட்டு இந்த ரோட்டில் எவ்வளோ போகணுங்கிறத வைக்கலை அச்சா ஏ சப் ரோட்மே ஆக்டிவேஷன் ஆயே ஆ ஓகே கேமரா நெய்யே பட் அபி தக் காம் நெய்யே காம் நெய் கருத்தே அச்சா ஓகே அச்சா ஸோ ஏ ரோட் மே ரேடார் கா ப்ராப்ளம் நெய்யே நா புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் என்ன மேட்டர் அப்படின்னா இதெல்லாமே வந்து ட்ரையலில் இருக்காமா எதுவுமே இன்னும் ஃபங்க்ஷனில் இல்லை ஏன்னா காயல்புரம் அதுதான் சொன்னார் போன வாட்டி வந்து நாங்கள் ஸ்பீடாக தாங்க இதில் ஓட்டணும் எங்களுக்கு எந்த ஒரு செம்ம அடி வாங்கியிருக்கேன் அந்த இடத்துல பேரிகார்டு ஸோ லாரி வந்து ஏதோ லாரி இந்த மாதிரி ஏதோ ஒரு வெஹிக்கிள் ஏன்னா அந்த கல்லையே நகட்டியிருக்குன்னா கண்டிப்பாக லாரியாக தான் இருக்கும் ஸோ அதுதான் சே இப்போ நம்ம ஜெகதீஷ் ப்ரோ அதான் சொன்னார் போன வாட்டி இந்த ரூட்டில் தான் வந்தோம் 100 ஸ்பீடுக்கு மேலே தான் வந்தோம் அந்த டைமில் எங்களுக்கு எந்த ஃபைனும் வரலை அப்படின்னாரு இருந்தாலும் ப்ரோ நான் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா போலீஸ்காரங்க இப்படி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 3-4 இது வந்து கேமரா நம்ம பை மிஸ்டேக்காக ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்ல நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா ஒரு இதுக்கு 1000 ரூபாய் போட்டால் கூட 4000 ரூபாய் போயிடும்ல 3 நாள் அப்படிங்கிறப்ப ஸோ அதனால தான் வெரிஃபை பண்ணேன் ஸோ எல்லாமே ட்ரையல்னு சொல்லிட்டாங்க ஓகே லெட்ஸ் கோ சாப்பிட்றதுக்காக கடை தடுக்கிட்டு இருக்கோங்க ஒரு 10 கிலோமீட்டராகவே ரொம்ப க்ளீனாக பார்க்குறோம் ஹோட்டல்ஸே இல்லை நீங்களும் நானும் தானே போட்டோம் ஓ நான் கேனில் இருக்கிறது ஊற்றுனோம் ஆமா அந்த ஒரு ஹோட்டல் இருக்கு வாங்க இங்க இருக்கு ஹோட்டல் ராஜ்பாத் போக அள்ளுது என்ன சில்லியா ஆ கொஞ்சம் முன்னாடி போக சொல்கிறாரு சரி போ கலாய்க்கிறவள பாருங்க அதுக்கு ஏன்பா சிம்ரன் மாதிரி இருப்ப காமிச்சிட்டு இருக்கேங்கிறாரு ஓகே
कुछ मिलेगा ओके इवंग होटल किधर है होटल खाना नहीं है आगे ओके फिर मुख्य मना क्या अब ये काले यार सापड़ा ऊर ना सापा कूम सापल आक्चल काल सापे मध्यान सापड़ता साप्टो प्रचन फाइनली और होटल तेड़ी पिछड़ी आप अन्ना मुनाडे पोइटार नेक्स्ट नाम पूरी मोड़े कड़ चिन्न कड़ दांगा आना टेस्ट नल्ला रंदुदु ना साप्ट मुड़िस्टें इप्पा अन्ना साप्टिट्टु इरुक्कारु एन्ना एप्पडी इरुक्कु नल्ला सूपरा इरुक्कु नामा रोम्ब नेरम तलंजदुक्कु नल्ल कड़ैया माट्टिरुक्कु रोम्ब चिन्न कड़ दान आना रोम्ब सुत्तमा वच्चिरुक्कारांग अदे नेरत्तुल अंगा पारुंगा पूरी फ्रेशा पोडुरारु और पाती ग्राम मारे मुना तुणी कटीरपांगिया समको परीमा कटीरक्रापे और वी नम्बर रे वी पक इवर वो कूटम चेहरे पातीटा ऐ वे पाक अफ्कोर्स अन्न वी इंपोर्ट बैक मटा पाता है नम्बर वी लोकल वी या पाक अन्न और वीडियो चलपार एदी अणी अभी तुणी मुना वी सुन कड़ पाती सापिटेल सूमा वीस वो आना ना पेटी पट वचर अदक कई कल आटोमेटिक अब अरगे मारे कोटे और अड़का इवे को टैंक तीर अंगे कलुरी अब वो आम आंगे टेक्नजी अभी यूस पड़ मटे इंडियन टेक्नजी यूस साप्त मुड़चाचे अलमो नूती मूणी अंज पेट्रोल रेट ओडिशा वस्ट बंगा नको इन कुछ दूर पाँ करक्टा किलोमीटर तरल ना वस्ट बंगा को एंटर आव टैंक नार्मल नो 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 पवर प्राइस हाउ मच व्यासमा अच्छा अच्छा स्वीट है क्या हाँ कच्चा पकड़ेगा अच्छा ये नाम क्या है सर पानी सिंह हिंदी में बोलते हैं पानी सिंगाड़ा पानी सिंगाड़ा इंग्लिश में बोलते हैं वाटर प्रूफ पानी का आमदनी नहीं होता ना पानी अच्छा ये पेट का बहुत ठंडा रखेगा वेरी कोल्ड कितना है 100 रुपीज 1 kg इतना हमको नहीं चाहिए थोड़ा कमती चाहिए आधा किलो ले लो नहीं ये ड्राइविंग है ना पाँच दस बस बीस का दे देना उड़ी सापन सर जी नाम एक बार बोलो पानी सिंगाड़ा पानी सिंगाड़ा
हिंदी में बोलते पानी सिंगड़ा वाटर में वो, अच्छा अच्छा पानी पानी सिंगाड़ा ओके। और उड़िया में बोलते पानी फॉल पानी फॉल। हाँ अच्छा इधर 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 से प्रोडक्शन ये ना हल्दी पड़ा। अच्छा उड़ीसा उड़ीसा। अच्छा रेट के लिए बहुत बहुत ठंडा है। अच्छा नंगु सबर मर ओके भाई शुक्रिया। क्या कहेंगे ना मैं तमिलनाडु से भूटान भूटान। ये कितना दिन लगेगा? छः दिन सात दिन। नाइट ड्राइविंग नहीं है ना। हाँ। नाइट रूम पे। अच्छा ओनली डे। हाँ। रात में रे ड्राइविंग नहीं है रेस्ट सुबह ड्राइविंग। ओके सर बाय। वेलकम टू वेस्ट बंगाल। यस गाइस फाइनली नम ओडिशा उठ वेलिए वंदे इप्पा इन्नोर स्टेट आना वेस्ट बंगाल कुल्ला एंटर आयिरुक्कोम। तो तमिलनाडु ஆந்திரா ஒடிசா நவ் ஃபோர்த் ஸ்டேட்டான வெஸ்ட் பெங்கால். சொல்லுங்கள் தலைவரே எதை சொல்கிறாப்புல முடியலையா? அங்கே படிச்சிருந்தாங்க ஓ ஆக்சுவலி முன்னாடி ஒரு செக் போஸ்ட் வந்தது இன்னொரு செக் போஸ்ட் ஒன்று வருமா அது பாடுறா இது பாடுறான்னு குழப்பமாக இருக்குது. டக் 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 மேப்பும் அவ்வளோ அக்யூரேட்டாக காட்டாது அவருல ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். பார்க்கலாம் I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness in my face. Work a job every day till your dreams fade away. Like a card, never change, play the game that we say. நம்ம வாங்கின பாணிக்கு பேட்டா இதுதாங்க. நல்லா பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்க. முள்ளு முள்ளா இருக்கு பாருங்க அது தெரியுதுங்களா? பாணிக்கு பேடாட்டி எனக்கு போய் பாணிக்கு பேட்டாக்குறீங்க. பேட்டாவா பேடாவான்னு சத்தியமா எனக்கே தெரியல பாஸ். அவர்கிட்ட இத்தனைக்கு ரெண்டு வாட்டி சொன்னார் அந்த பேரை, ஆனால் மனசில் நிற்க மாட்டேங்குது. அங்கே மொத்தம் தண்ணிக்காய் பாருங்க. பச்சை சகப்புன் இருக்கு இதில் என்னென்ன பாருங்களேன். முள் ஒரிஜினல் முள் முள் மரத்தில் எதுவும் காய்க்குமோ? என்னங்க பாணிக்கு பேட்டாவை சாப்பிடுங்க. இது நொங்கு மாதிரி இருக்கு. அப்புறம் நகை வேணும்ல, நகத்தை வெட்ட சொல்லிட்டீங்க. நான் இப்போ வெட்ட சொன்னேன். வாயை வச்சு கடிச்சுக்க வேண்டியதான் பஸ் பாணிக்கு பேட்டாவை. டேஸ்ட்டு வந்து சப்புன் இருக்குது, ஆனால் தண்ணி இருக்குண்ணா. அவர் எதோ சொன்னார் கை காமிச்சு கை காமிச்சு. இந்த மாதிரி ஹைவேல நம்ம சர்வே வேல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காய்கள்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன் ஏற்றிக்கிறது நல்லது. யார் ஒரு நாங்கள் தான் பேர் இல்லாத கிரில்ஸ். இதை சாப்பிட்டாச்சுக்கன்னா கொஞ்சமாச்சும் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இதில் புரதச்சத்துகள் நிறைய இருக்குது, எண்ணெயும் நிறைய இருக்குது. ஏன் அப்படி பேசுகிறீங்க? இது காட்டில் வாழ்கிறவங்க கஷ்டப்படுற மாதிரி ஹைவேஸில் ரைடு போகிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணி இல்லாமல் இளநீ இல்லாமல் இளநீ வாங்க போனால் 50 ரூபாய்க்குறாங்க. இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக சாப்பிட்டோம்னா இன்னும் எவ்வளோ தூரம் பயணம் போயிடலாம். நம்ம இந்த வெந்து போகிற ஹைவேலேருந்து தப்பிச்சு ஒரு நல்ல ஊரில் போய் செட்டில் ஆகிறதுக்கு இதான் சரியாக இருக்கும். அதுக்கு பாணிக்கு பேட்டா சாப்பிடுங்க. ஆமாம் ஐயோ வாய்க்கு வந்தது சி கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் போன மாதிரி. இதை உரிச்சா உள்ளே இப்படி தாங்க இருக்குது, முழுசாக இருக்கும். ஆக்சுவலாக உடஞ்சிருச்சு இங்கே பாருங்களேன். உரிச்சா வெங்காயம் தான் இருக்குது. உரிக்க உரிக்க ஒன்றுமில்லை வெங்காயம் போ. பழம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. Let's go! Guys, finally, West Bengal குள்ள என்ட்ராயாச்சு. இதுக்கு பேர் நாக்கா
செக் போஸ்ட் வெஸ்ட் பெங்கால் போலீஸ். ஸோ ஒடிசாலேருந்து வெளியே வந்தாச்சு டிஎன் வண்டி. வரும்போது இருந்து நம்ம டிஎன் வண்டி பார்த்துட்ருக்கோம், பட் அங்கே பார்த்ததோட வேறு ஸ்டேட்டில் வந்து பார்க்குறது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி காலையிலேருந்து நிறையா விஷயங்கள் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ப்ரோ. வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்துட்டோம் ப்ரோ, வேறு லெவல். இனிமேல் நேராக கூட்டம் தட்டுறான் தூக்குறோம். நின்றுட்டுருங்க, ஆ போய் நம்ம மம்தா பானர்ஜி பார்த்துருந்துருக்கோம். மம்தா பானர்ஜியா? நேற்று கால் பண்ணாங்க. ஓகே சரி, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஒடிசாவில் இருக்கேண்ணே. சரி, எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு. நாளைக்கு காலைல 11 மணி ஆகுண்ணே. ஐயோ, நாளைக்குன்னு பார்த்தோன்னா அமெரிக்கா போகிறேனே. இதை ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணியிருப்பேனே அப்படின்னாங்க. ஆமாம், நான் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணியிருப்பேனே அப்படின்னாங்க. நான் டைம் சொன்னால் நீங்கள் கேன்சல் பண்ணிடுவீங்கிறக்காக தான் நான் சொல்லலை அப்படின்ட்டேன். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆமாம், விடுங்க, கலாய்க்கிறார் மனுஷன். ஓகே மக்களே, ஸோ ஆல்வேஸ் யுவர் ஹெல்மெட், ரைட் சேஃப், ஆல்வேஸ் யுவர் சீட் பெல்ட் அண்ட் ட்ரைவ் சேஃப். திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். பபாய். வண்டி பாருங்க, ஐயோ லைட்டில் சகதி. ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.